Hello friends, welcome to Meghna's Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வாங்க இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். 4 பெரிய தக்காளி, சின்ன வெங்காயம் 10 ல இருந்து 15 எடுத்துக்கோங்க. 5 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி வந்து ஹாட் வாட்டர் போட்டு ஊற வச்சிருக்கேன். ஃபிஷ் வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். சோ இது நம்மளோட மெயின் இன்கிரிடியன்ஸ். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம தக்காளியும் சின்ன வெங்காயத்தையும் அரைச்சி ஒரு ரொம்ப ஃபைன் பேஸ்ட் இல்லாமல் ஒரு கோர்ஸாக அரைப்பேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அரைச்சி எடுத்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் வந்து நான் கீறாமல் அப்படியே முழுசாகவே போடுறேன், பிகாஸ் அதோட டேஸ்ட்டுக்காக அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக தான். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் 10 பல் உரிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து லைட்டாக தட்டிக்கலாம், அப்போ தான் நம்ம தாளிக்கு போடும்போது வந்து வாசனையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ப்ரிப்ரேஷன் முன்னாடி நம்ம பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம குழம்பு பண்ணும்போது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ தக்காளியும் வெங்காயத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன்னா, ஸோ அதனால் அப்படியே அதில் எடுத்து போட்டுடலாம் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ வந்து கடாய் வச்சாச்சு. நல்லெண்ணெய் வச்சு பண்ணாதான் வந்து மீன் குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே நான் மீன் குழம்பு, வத்த குழம்பு, காரக்குழம்பு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம புளி சேர்க்குறதுனால வெந்தயம் சேர்த்தா அதோடய ஹீட் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் நான் லைட்டாக தட்டி வச்சுருக்க பூண்டு இதில் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். இதில் வெறும் சின்ன வெங்காயம் கூட போடலாம், ஒரு 10 ல இருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் வந்து கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான் இது. ஸோ பெரிய வெங்காயம்னா பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணோன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட் இருக்கும். ஸோ எது உங்களுக்கு கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு கொஞ்சம் வதங்குறதுக்காக, சீக்கிரம் வதங்குறதுக்காக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை சேர்த்துருங்க. கறிவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய், ஸோ பச்சை மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நல்லா வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் விழுத வந்து இதில் சேர்த்துட்டேன். ஸோ அதுலேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் சேர்த்துட்டேன். ஸோ இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பும் கொஞ்சம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஸோ அதனால் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கி வரும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் சேர்த்துடலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்கள் 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா பச்சை வாசனை போயிட்டு நல்லா வந்து வதங்கி வந்திருக்கு. ஸோ இப்போ நான் வந்து அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துடுறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு இப்போ நான் வைக்கிற கிரேவிக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். மிளகாத்தூள் தனியாக, அப்புறம் தனியா, அந்த தனியாத்தூள் தனியாக வச்சுருக்கவங்க வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் 1 ஸ்பூன் வந்து ஃபிஷ் கிரேவி மசாலா இருந்தது அது 1 ஸ்பூன் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதையும் சேர்த்துட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி வச்சிடலாம். தண்ணி வச்சுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கம்மியாக இருந்தது அப்படின்னா அது போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா நல்லா வந்து கொதி வரும். அந்த கொதிக்கும் போது நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற ஃபிஷ்ஷெலாம் சேர்த்துடலாம். நான் உப்பு கம்மியாக இருந்தது, ஸோ அதனால் நான் உப்பு கொஞ்சம் சேர்த்தாச்சு.
பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற ஃபிஷ் எல்லாம் இதில் வந்து சேர்க்க போகிறோம் ஒன்று ஒன்றா. இது கொதிச்சுட்ருக்கிற சமயத்தில் நம்ம வந்து கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ மூடி வச்சிட்டேன், ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வந்து மூடி வச்சிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சு எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. நம்மளோட ஃபிஷ் கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எப்போவுமே குழம்போட லாஸ்ட்டு ஸ்டேஜில் கொத்தமல்லி சேர்க்கும் போது தான் நல்ல ஒரு வாசனை இருக்கும். ஸோ கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ளேமை. அவ்வளோதாங்க, நம்மளோட மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான சண்டே லன்ச் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். புதுசாக வியூவர்ஸ் யாராவது பார்க்குறோன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.